வணக்கம் உறவுகளே, சமீபமாக அண்ணாமலைஜி அவர்கள் மோடிஜி அவர்கள் ஏன் தாடி வச்சுருக்காங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் மக்களுடைய மனநிலை, மக்களுடைய கவலை இந்த கொரோனா காலகட்டத்தில் அதையும் தான் அந்த துக்கத்தில் பங்கேற்கிறேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் வச்சுருக்கிறாரு. அவர் உண்மையிலே மக்களை நேசிக்கிறார்னு சொல்லியிருந்தார். அதை வந்து இந்த நக்கீரன் ஊடகம் என்ன பண்ணினாங்கன்னா, நேராக ஊருக்குள்ளே இறங்கி போய் அவங்களுக்கு தேவையான ஆதரவான ஆள்கிட்ட போய் மோடி தாடியை வச்சுருக்கான்னு கேட்டு அதை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக அவங்க வந்து சொல்கிற அந்த குறைகளை வந்து பிரதமரை வந்து குறை சொல்கிறது வந்து அவங்க வந்து வீடியோ வந்து அவங்க வலைதளத்தில் அவங்க அந்த யூடியூப்பில் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு பார்த்திங்கன்னா கடுமையாக அண்ணாமலைஜி வந்து மிகவும் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் இதற்கு வந்து மிகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதுலேயும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நீ உண்மையிலே நீ மோடியோட தாடி ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுனா நீ கமலாலயத்தில் வந்து கேளு, ஏன் வச்சுருக்காங்கன்னு நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதை விட்டுட்டு போய் வேணும்னே ஒரு பாரத பிரதமரை இழிவுபடுத்துகிற விதத்தில் நீ வந்து தாடியை வேணும் வச்சுருக்காருன்னு சொல்லி நீ வந்து போய் கேட்குறேன்னா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து ஒழுக்கமாக வந்து அவங்க வந்து கேள்வி கண்டன குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதமருங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாமல் இந்த அளவுக்கு இவங்க விமர்சனம் தரமட்ட அளவுக்கு இறங்குறாங்கன்னா அவங்களுடைய ஞானமும் திமுறை தான் காட்டுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தொண்டர்களும் கொதிப்பு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உண்மையிலேயே மோடியோட தாடி தெரிஞ்சிங்கன்னா கமலாலயம் பக்கம் வந்து கமலாலயத்தில் வந்து கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஏன் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய சகோதரர் நிறைய பாஜக தொண்டர்கள் வந்து அவர்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் வந்து உண்மையிலேயே மக்களை நேசிக்கிற ஒரு காரணத்தினால தான் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த பெருந்தொற்று காலகட்டத்திலையும் அவருக்கு வயது அந்த வயசில் நம்மளாம் இருந்து நடப்புமானா கூட தெரியாது. அந்த வயசில் அந்த மனுஷன் வந்து இரும்பு மாதிரி, இரும்பு மனிதர் தான் சொல்ல ஐயா மோடிஜி அவர்களை, இரும்பு மாதிரி ஒவ்வொரு இடமும் போய் ஒரு நம்மலாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குகிறோம், அவர் வந்து 16 மணி நேரம் வேலை செய்கிற 16 மணி நேரம் மக்களுக்காக வேலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கான தூக்கம் கூட அவருக்கு கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவனை வந்து இவங்க தாடி வச்சுருக்காருன்னு சொல்லி கேவலப்படுத்துறது வந்து பாஜக தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவும் மன வேதனை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாமே கொந்தளிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபமாக மோடிஜியோட தாடி எடுக்கிறதுக்கு ஒருத்தர் 100 ரூபா அனுப்பியிருந்தார். எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா, இந்த நாட்டில் ஒரு பிரதமர் இருக்கிற மட்டு மரியாதை கூட இவங்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவுன்சிலரை, ஏன் ஒரு பஞ்சாயத்து தலைவரை கூட இவங்களால் எடுத்து பேச முடியாது. அந்தளவுக்கு பயம், அந்தளவுக்கு அவங்களை அடக்கி வச்சுருக்காங்க, மிரட்டுறாங்க. ஆனால் ஒரு பாரத பிரதமர் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனை வந்து இவங்க இவ்வளோ தூரம் இழிவுபடுத்துறது வந்து நல்லவங்க மத்தியில் ரொம்ப வேதனை அளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நன்றி உறவுகளை. திருச்சிற்றம்பலம், ஓம் நமசிவாய.